வெளிநாட்டில் வந்து நின்ற பேரச்சம். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல்களை படித்துவிட்டு தினந்தோறும் எனக்கு வரும் கடிதங்களும் தொலைபேசி அழைப்புகளும் நாளுக்கு நாள் அதிகம், மிக அதிகம். அந்த வகையில் 11/10/2005 தேதியிட்டு திருமதி ஹேமலதா என்பவர் எழுதியிருந்த கடிதம் ஒன்று எனக்கு வந்திருந்தது. அதிலே உயர் திரு அம்மன் சத்யநாதன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். நீங்கள் ஆட்சி வரும் ராயர் சேவைக்கு நான் தலை வணங்குகிறேன். நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் மகா புண்ணியம் செய்திருக்கிறீர்கள். இல்லையென்றால் இந்த ஜென்மத்தில் ராயருக்கு இப்படி ஒரு சேவையை செய்ய முடியுமா? உங்கள் எழுத்துக்களால் பயனடைந்தோர் பலர், அதில் நானும் ஒருவள் என்பதை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மாத சமூகத்தில் பிறந்திருந்தாலும் ராயரின் மேல் பக்தி அதிகமாகியதற்கு காரணம் உங்கள் புத்தகங்கள் தான் என்றால் அது மிகையல்ல. உங்கள் புத்தகத்தில் வரும் சில அத்தியாயங்களை படிக்கும்போது ராயரின் மகிமையை நினைத்து கண்கள் பனிக்கின்றன. இந்த கடிதத்தை எழுதும்போது என் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகுகிறது என்று ஆரம்பித்து அவர்கள் வாழ்வில் ஸ்ரீ ராகவேந்திரர் புரிந்த மகிமைகளை உணர்ச்சி பூர்வமாய் மிகவும் தெல்ல தெளிவாய் எழுதியிருந்தார். முழுவதையும் படித்தவுடன் எனக்கும் அவர் எழுதியிருந்ததைப் போல ஆனந்த கண்ணீர் பெருகிற்று. அப்படிப்பட்ட நிகழ்வை இப்போது உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். உங்களுக்கும் ஸ்ரீ குருராஜர் புரிந்த மகிமையை படித்து ஆனந்த கண்ணீர் பெருக. 1999 ஹேமலதாவிற்கும் திரு கோபாலகிருஷ்ணனுக்கும் திருமணம் நடைபெற்றது. இருவருக்குமே நல்ல ராகவேந்திர பக்தி இருந்தது. ராகவேந்திரரை நம்பினால், திடமாக நம்பினால் நாம் கேட்டதை கட்டாயம் தருவார் என்கின்ற நம்பிக்கை இருந்தது. அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. ஸ்ரீ குருராஜரின் அருளால் 2000 அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததும் குரு அரவிந்த் என பெயரிட்டு அன்புடனும் பக்தியுடனும் வளர்த்து வந்தனர். ஹேமலதா தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலும், கோபாலகிருஷ்ணன் பெரிய தனியார் நிறுவனம் ஒன்றிலும் பெங்களூரில் பணிபுரிந்து வந்தனர். இப்படியாக 2 கடந்த நிலையில் 2003 கோபாலகிருஷ்ணனுக்கு வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்கின்ற ஆவல் ஏற்பட்டது. கணவன் மனைவி இருவருக்குமே நல்ல உத்தியோகம், கை நிறைய சம்பளம், படுசுட்டியான குழந்தை. ஆயினும் வெளிநாடு சென்று வேலை செய்ய வேண்டும் என்று தோன்றியதில் தவறில்லை. சில வருடங்கள் அங்கு பணிபுரிந்து வந்துவிட்டு பின்னர் இங்கே நல்ல நிலையில் ஸ்திரமாகலாம் என்பது சாதாரணமாக எல்லோரும் நினைக்கின்ற நினைப்புதான். அதனால் வெளிநாடு செல்ல நினைத்ததில் தவறொன்றும் இல்லைதான். கூடவே இவர்களுக்கு என்ன எண்ணம் இருந்திருக்க வேண்டும் வெளிநாடு செல்ல என்பதை அவர்களின் கடிதத்தின் மூலம் என்னால் உணர முடிந்தது. அதாவது 4 உதவ வேண்டும். பள்ளி படிப்பிற்கு, மருத்துவ செலவிற்கெல்லாம் யாரேனும் ஒரு ஏழை குழந்தைக்காவது உதவ வேண்டும் என்பதே அவர்கள் எண்ணமாகவும் இருந்தது. மேலும் மனைவி மகனை இங்கேயே விட்டுவிட்டு இவர் மட்டும் செல்ல வேண்டும் என எண்ணவில்லை. தான் சென்றவுடன் மனைவி மகனையும் அழைத்து செல்லும் நோக்கில்தான் இருந்தார் கோபாலகிருஷ்ணன். எந்த வேலையை செய்ய துவங்கும் முன்பும் ஸ்ரீ குருராஜரை வேண்டுவதைப் போல இதற்கும் அப்படியே வேண்டலாம் என்றில்லாமல் மந்திராலயம் சென்று சங்கல்ப சேவை செய்யலாம் என முடிவெடுத்தனர். அதன்படி சிறுவன் குரு அரவிந்துடன் மந்திராலயம் சென்று சங்கல்பம் செய்து கொண்டு கடினமாக சேவையை அனுஷ்டித்தனர். வெளிநாடு சென்று பணிபுரிய அருள் புரிய வேண்டினர். மந்திராலயத்திலிருந்து வந்ததும் அதற்காக விண்ணப்பித்தும் வந்தனர். சேவையின் பலனாய் கோபாலகிருஷ்ணனுக்கு 2004 மஸ்கட்டில் நல்லதொரு வேலைக்கு ஆர்டரும் கிடைத்தது. குருராஜர் ஓராண்டு காத்திருக்க செய்தாலும் வெளிநாட்டில் வேலை கிடைக்க செய்தாரே என மகிழ்ந்தனர். ஹேமா, மஸ்கட் சென்றதும் உங்கள் இருவருக்கும் சீக்கிரமாகவே விசா எடுத்து அனுப்பி வைக்கிறேன். புறப்பட தயாராக இருங்கள் என்று சொல்லி 2004 December கோபாலகிருஷ்ணன் மஸ்கட் புறப்பட்டார். அப்போது குரு அரவிந்த் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தான். பெங்களூரில் உள்ள நல்ல கல்வி நிலையம் 2 விண்ணப்பித்திருந்தனர். முதலில் ஒரு பள்ளியிலிருந்து சேர்க்கைக்கான கடிதம் வந்ததும் சற்றே தயங்கினர். ஏனெனில் இன்னொரு பள்ளிதான் இவர்களின் முதல் தேர்வாக இருந்தது. எனினும் அந்த தேதிக்குள் பணம் கட்டவில்லையானால் சேர்க்கை போய்விடுமே என்று பணத்தை கட்டினர். 2 அருகருகேதான் இருந்தது. 2 நல்ல பள்ளிகள் தான். இருந்தாலும் அந்த இன்னொன்று கிடைத்திருக்கலாமே என நினைத்து கொண்டிருந்த போது அதிலிருந்தும் கடிதம் வந்தது. ஆனாலும் முதலில் கடிதம் வந்த பள்ளியில் பணம் கட்டியிருந்ததனால் அங்கேயே படிக்கட்டும் என விட்டுவிட்டனர். கோபாலகிருஷ்ணன் மஸ்கட் சென்ற பின்னர் சில நாட்கள் அசௌகரியமாய் இருப்பதைப் போல இவர்களுக்கு இருந்தது. பின்னர் ஹேமலதா வேலைக்கும் குரு அரவிந்த் பள்ளிக்கும் வழக்கம் போல் சென்று வந்தனர்.
எப்போது விசா வரும் என்று எதிர்பார்த்திருந்தனர். கோபாலகிருஷ்ணன் சொல்லி சென்றது போ இருந்தது போல அடுத்த 2.5 மாதத்தில் தன் மனைவிக்கும் மகனுக்கும் விசா ஏற்பாடு செய்து அனுப்பி வைத்தார். ஸ்ரீ ராயரிடம் கேட்டதை போல வெளிநாட்டில் வேலை கிடைத்து சொன்னதை போல தன் கணவரும் விசா அனுப்பியதும் ஹேமலதா மிகவும் மகிழ்ந்து போனார். சரி, இனி வெளிநாட்டில் குடியேற போகிறோம். வீட்டில் உள்ள பொருட்களை என்ன செய்வது? சொந்த வீடாக இருந்தால் ஏதேனும் ஓரிரு அறையில் தேவையானவற்றை வைத்து பூட்டிவிட்டு மற்ற இடத்தை வாடகைக்கு விட்டுவிடலாம். என்ன செய்யலாம் என ஹேமலதா யோசித்தார். அவர்கள் எப்போதோ வீடு வாங்கியிருக்கலாம். ஆனால் இருவருக்குமே மாற்றலாகும் உத்தியோகம் என்பதால் பெங்களூரிலேயே நிரந்தரமாக இருக்க முடியாது என்பதால் வீடு வாங்காது இருந்தனர். இப்போதுதான் அதற்கும் அவசியம் இல்லாமல் வெளிநாட்டு பயணம் அமைய போகிறதே. அதனால் விற்க முடிந்த பொருட்களை விற்று பல பேருக்கு இலவசமாகவும் தந்து மஸ்கட் புறப்பட டிக்கெட் எல்லாம் எடுத்தாயிற்று. குரு அரவிந்தின் பள்ளியில் அவனுக்கு TC டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் கூட வாங்கி ஆயிற்று. ஹேமலதாவிற்கு மட்டும் வேலையை ராஜினாமா செய்ய அவகாசம் இல்லாது போயிற்று. மஸ்கட் சென்ற பின்னர் அங்கிருந்து அனுப்பிவிடலாம் என எண்ணி தற்காலிக விடுப்பு மட்டும் போட்டிருந்தார். எல்லாம் சுமூகமாக முடிந்து 21/2/2005 அன்று இந்தியாவிலிருந்து புறப்பட்டு மஸ்கட் சென்று சேர்ந்தனர் ஹேமலதாவும் குரு அரவிந்தும். ஏற்கனவே கோபாலகிருஷ்ணன் சொல்லி வைத்திருந்ததனால் குரு அரவிந்திற்கு மஸ்கட்டில் உடனே பள்ளியில் இடம் கிடைத்து பள்ளிக்கும் செல்லலானான். வெளிநாட்டில் பணிபுரிபவர்களில் சிலர் கணவன் ஓரிடமும் மனைவி மக்கள் ஓரிடமும் என்றிருப்பர். அவ்வாறின்றி குறுகிய காலத்திலேயே எல்லோரும் மஸ்கட்டில் சேர்ந்திருக்குமாறு செய்தது ராயரின் அனுகிரகம்தான் என்று எண்ணினர். இதெல்லாம் மார்ச் 10-15 தேதி வரையில்தான். ஹேமலதாவும் குரு அரவிந்தும் மஸ்கட்டில் முதல் 20 நாட்களுக்கு சந்தோஷமாகத்தான் இருந்தனர். மகனுக்கு பள்ளியில் இடம் கிடைத்தது என்பதில் கோபாலகிருஷ்ணனும் சந்தோஷமாகத்தான் இருந்தார். ஆனால் அதன் பின்பு கோபாலகிருஷ்ணனுக்கு ஏனோ அவர் பணிபுரிந்த இடத்து சூழ்நிலையே பிடிக்கவில்லை. முதலிலேயே அவருக்கு இதே போன்ற மனநிலை இருந்திருந்தால், பணியிலே மனம் ஒவ்வாது இருந்திருந்தால், மனைவியையும் மகனையும் மஸ்கட்டிற்கு வரவழைக்காமலேயே இருந்திருப்பார். ஏனோ அப்போது வந்த வேகமும் வரவேண்டும் என்பது நிறைவேறிய உற்சாகமும் அவருக்கு எதுவும் தெரியாதிருக்க செய்திருக்கலாம். நாளாக அதுவும் மனைவியும் மகனும் வந்த பின்பு அவர் பணிபுரிந்த இடத்தில் மேலும் தொடர வேண்டுமா என்கின்ற எண்ணமே மேலோங்கியது. வேலையில் பிடிப்பில்லாமல் போனதால் அவருக்கு மஸ்கட்டே கசந்தது. இந்த வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு அங்கேயே முயற்சி செய்யலாமா என்றால் அதுவரை கூட இந்த பணியில் தொடர அவருக்கு விருப்பமில்லாது போயிற்று. அப்படியே வேறு பணிக்கு செல்வதானாலும் அதற்கான சரியான காரணத்தை இங்கே சொல்ல வேண்டும். அதற்கு பதிலாக ஒரேடியாக இந்தியா திரும்புவதாக சொல்லி பணியை விட்டுவிடலாம் என மனசுக்குள்ளேயே பலவாறு சிந்தித்தவாறு இருந்தார். தன் கணவரின் மன இறுக்கம் முகத்திலும் தெரிந்ததனால் ஹேமலதாவிற்கும் காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உறுத்தல் ஏற்பட்டது. மெதுவாக கணவரிடம் கேட்டார். ஹேமா, எனக்கு இந்த வேலையில் மனம் லயிக்கவில்லை. இதை விட்டுவிட்டு பேசாமல் பெங்களூருக்கு திரும்பிவிடலாம் போல் இருக்கிறது என்று கோபாலகிருஷ்ணன் சொன்னதும் ஹேமலதாவிற்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. நீங்கள் வந்தே 2.5 மாதங்கள் தான் ஆகிறது. நாங்கள் வந்து 20-25 நாட்கள் தான் ஆகிறது. அதற்குள் இப்படி ஒரு முடிவெடுத்திருப்பதால் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. பெங்களூரில் வாடகை வீடு என்பதால் எல்லாவற்றையும் விற்றுவிட்டோம். சிலவற்றை இலவசமாகவும் வழங்கிவிட்டோம். இப்போது எதை வைத்து மீண்டும் பெங்களூர் செல்ல இயலும்? குழந்தைக்கு TC வாங்கி வந்து இங்கும் சேர்த்து விட்டோம். இப்போது இங்கு TC வாங்க முடியுமா? மறுபடியும் அங்கு சேர்க்கை கிடைக்குமா? வந்தது வந்தோம், இன்னமும் 1 வருஷம் எப்படியாவது பல்லை கொடுத்து கொண்டு இங்கேயே இருந்து விடுவோம் என்று தன் மனைவி சொன்னதில் உள்ள நியாயத்தையும் யதார்த்தத்தையும் கோபாலகிருஷ்ணன் உணர்ந்திருந்த போதிலும் அவரது மனம் அதையும் மீறி, அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதையும் மீறி மிக இறுக்கமாயிருந்தது. ஹேமலதாவும் தினம் தினம் சமாதானம் சொன்ன போதிலும் கோபாலகிருஷ்ணனுக்கு நாளுக்கு நாள் வெறுமையே மனதை ஆக்கிரமித்தது. கணவரின் நிலையை பார்த்து மீண்டும் தாயகத்திற்கு திரும்பிவிடலாம் என்கின்ற எண்ணம் ஹேமலதாவிற்கும் தோன்றியது என்றாலும் அதை அவ்வளவு சுழுவில் நடைமுறைப்படுத்தி விட முடியுமா என்கின்ற பேரச்சம் பூதாகாரமாய் நின்றது. எனினும் எப்படியெல்லாமோ சிந்தித்த ஹேமலதா முடிவாக ஒரு முடிவெடுத்தார்.